Loanstech channel ku ungala na welcome pandren iniki indha video la endha oru particular futures and benefit pathi paaka porom appdin paathina ennoda salary vandu 20000 rupaya la irundhu 25000 rupaya kulla varudhu madam na vandu bank approach panni personal loan keta enakku kedaikuma illa na vandu app loan la dhaan loan edukka mudiyuma indha maadhi confusion la irukinga adhaadhu low salary vaanguravanga enga approach panni personal loan vaangurathu bank approach panna nammalku kedaikuma illa na vandu app loan la dhaan loan edukka mudiyuma அப்படின்ற கன்ஃபியூஷன்ல இருக்கீங்களா உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் இருக்கும் அதையும் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு இமிடியேட்டா வரும் சோ வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் சோ நான் என்னோட சாலரி வந்து ஒரு 21000 ரூபாய் மேடம் 22000 ரூபாய் 23 24 25 சோ இந்த பிட்வீன் 20 ல இருந்து 25 குள்ள உங்களோட சாலரி வந்து எவ்ரி मंथ அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகுது நான் வந்து எந்த பேங்க் அப்ரோச் பண்ணா எனக்கு லோன் கிடைக்கும் அதாவது பேங்க்ல ஃபர்ஸ்ட் எனக்கு லோன் கொடுப்பாங்களா ஏன்னா என்னோட சாலரி வந்து கம்மியா இருக்கு எனக்கு லோன் வந்து பேங்க்ல கிடைக்குமா அப்படிங்க கேட்டிங்கனா கண்டிப்பா கிடைக்கும் சோ என்ன அந்த பேங்க்ல வந்து உங்களோட சாலரி 20000 ரூபாய்க்கு மேல இருந்தா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாப்போம் சோ உங்களோட சாலரி வந்து 20000 ரூபாய் எவ்ரி मंथ அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகுதுனா நீங்க தாராளமா எஸ் பேங்க அப்ரோச் பண்ணி நீங்க லோன் வாங்கிக்கலாம் எஸ் பேங்க பொறுத்த வரைக்கும் உங்க சாலரி 20000 ரூபாய் கிரெடிட் ஆனாலே process பண்றாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் சில கிரைட்டீரியாஸ் வச்சிருக்காங்க என்னென்ன கிரைட்டீரியா அப்படிங்கறத 1 by 1 சொல்றேன் உங்களோட கம்பெனி வந்து எஸ் பேங்கோட லிஸ்டிங் கேட்டகரியில இருக்கும் அதாவது உங்களோட கம்பெனி வந்து அவங்க கேட்டகரியில சோ அவங்க கம்பெனி கேட்டகரியில இருக்குமா இல்லையன்றத நான் எப்படி மேடம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி மினிமம் 5 வருஷம் இருந்தாலே அங்க வந்து லோன் பண்ணி கொடுப்பாங்க அதாவது எஸ் பேங்க்ல நீங்க வந்து தாராளமா லோன் ப்ராசஸ் பண்ணிக்கலாம் அதாவது என் கம்பெனி ஓபன் பண்ணி 5 வருஷம் ரன்னிங்ல இருக்கணும் இப்ப 6 வருஷமோ இல்ல 7 வருஷமோ 5 வருஷம் கடந்திருக்கணும் 5 வருஷம் முடிஞ்சிருக்கணும் அப்படின்னா நீங்க எஸ் பேங்க்ல தாராளமா அப்ரோச் பண்ணி 20000 ரூபாய் சேலரி கிரெடிட் ஆனாலே நீங்க லோன் வாங்கிக்கலாம் 20000 ரூபாய் கிரெடிட் ஆனா எவ்வளவு மேடம் லோன் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 2.5 லட்சம் ரூபாயில இருந்து ஒரு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் எஸ் பேங்க்ல நீங்க வந்து ஒரு பர்சனல் லோன் எடுத்துக்கலாம் எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 20000 ரூபாய் சேலரிக்கு 13.5 ல இருந்து 14.5 குள்ள வந்து உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல அவங்க லோன் பண்ணி கொடுப்பாங்க சோ இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட பான் கார்டு காப்பி உங்களோட ஆதார் கார்டு காப்பி உங்களோட லாஸ்ட் 3 மந்த் சேலரி கிரெடிட் ஆகிற பேங்க் ஸ்டேட்மெண்ட் உங்களோட லாஸ்ட் 3 மந்த் சேலரி பேஸ்லிப் இந்த டாக்குமெண்ட் நீங்க கொடுக்கணும் நீங்க தங்கி இருக்க கரண்ட் அட்ரஸ்க்கு என்ன ப்ரூஃப் இருக்கோ அந்த அட்ரஸ் ப்ரூஃபும் கண்டிப்பா எஸ் பேங்க்ல கேட்பாங்க சோ இதெல்லாமே உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா தாராளமா எஸ் பேங்க் அப்ரோச் பண்ணி நீங்க 20000 ரூபாய் சேலரி கிரெடிட் ஆனால என்ன பண்ணலாம் லோன் வாங்கிக்கலாம் அடுத்து என்ன பேங்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்லயும் வந்து நீங்க 20000 ரூபாய் சேலரி கிரெடிட் ஆனால என்ன பண்ணலாம் லோன் எடுத்துக்கலாம் சோ அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும் அப்படின்றது சொல்றேன் நான் பான் கார்டு ஆதார் கார்டு பேஸ்லிப் லாஸ்ட் 3 மந்த் உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் சேலரி கிரெடிட் ஆகிற பேங்க் ஸ்டேட்மெண்ட் 3 மந்த் கொடுக்கணும் நீங்க இப்ப தங்கி இருக்க வீட்டோட கரண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்கணும் சோ கரண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து எனி ஐடி ப்ரூஃப்ல இருந்தாலும் ஓகே கேஸ் பில் போகும் மொபைல் பில் போகும் ரெண்டல் அக்ரிமெண்ட் போகும் சோ இந்த மாதிரி இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்க ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல என்ன பண்ணலாம் நீங்க லோன் எடுத்துக்கலாம் சோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல உங்களுக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க கம்பெனி கேட்டகரிஸ பொறுத்து லோன் கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்டார்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 10.50 ல இருந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு 21% வரைக்கும் என்ன பண்றாங்க ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க சோ இதை தவிர்த்து அடுத்து என்ன பேங்க்ல சேலரி கிரெடிட் ஆனா 20000 ரூபாய் கிரெடிட் ஆனா பண்ணலாம் அப்படின்னா உங்களோட சேலரி அக்கௌண்ட் வந்து ஆக்சிஸ் பேங்க்ல இருக்கு அப்படின்னா நீங்க 15000 ரூபாய் சேலரி கிரெடிட் ஆனாலே ஆக்சிஸ் பேங்க் அப்ரோச் பண்ணி நீங்க பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் என்னோட சேலரி வந்து 15000 ரூபாய் கிரெடிட் ஆகுது மேடம் என்னோட சேலரி அக்கௌண்ட் ஆக்சிஸ் அப்படின்னா நீங்க தாராளமா ஆக்சிஸ் அப்ரோச் பண்ணி நீங்க வந்து லோன் எடுத்துக்கலாம் சோ ஆக்சிஸ்ல சேலரி அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா எவ்வளவு சேலரி இருந்தா நம்மளுக்கு லோன் பண்ண முடியும் 15000 ரூபாய் இருந்தாலே லோன் பண்ணலாம் இதுக்கு என்ன டாக்குமெண்ட் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க பான் கார்டு ஆதார் கார்டு 3 மந்த் சேலரி ஸ்லிப் 3 மந்த் சேலரி கிரெடிட் ஆகிற பேங்க் ஸ்டேட்மெண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் கம்பல்சரி கேட்பாங்க நீங்க எங்க தங்கிருக்கீங்களோ அந்த வீட்டோட அட்ரஸ் ப்ரூஃப் கண்டிப்பா கேட்பாங்க சோ இது இந்த 3 பேங்க்ல தவிர்த்து உங்களுக்கு நான் பேங்கிங் ட்ரஸ்டடான நான் பேங்கிங் என்னென்ன அப்படின்றத நான் 1 by 1 சொல்றேன் சோ இன்கிரேட் அப்படின்ற ஒரு ஆப்ல உங்களுக்கு 15000 ரூபாய் கிரெடிட் ஆனால என்ன பண்றாங்க பர்சனல் லோன் கொடுக்கறாங்க இன்கிரேட் அப்படின்ற ஒரு நான் பேங்கிங் பினான்சியல் சர்வீஸ் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்டடான ஆப் தான் பட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் இன்கிரீட பொறுத்த வரைக்கும் அதிகமா தான் இருக்கும் ஏன்னா இவங்க வந்து யார் யாருக்கெல்லாம் லோன் கொடுக்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ப்ரொப்பரேட்டர்ஷிப் கம்பெனில ஒர்க் பண்ணாலுமே இன்கிரீட்ல லோன் எடுக்கலாம் பார்ட்னர்ஷிப் கம்பெனில ஒர்க் பண்ணாலுமே நீங்க இன்கிரீட்ல லோன் எடுக்கலாம் உங்களோட கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி 1 இயர் கம்ப்ளீட் ஆனா கூட இல்ல 6 மந்த் ஆனா கூட நீங்க இன்கிரீட்ல லோன் எடுக்கலாம் இன்கிரீட
பொறுத்த வரைக்கும் சிபில் ஸ்கோர் வந்து 650 இருந்தாலே பண்ணி கொடுக்குறாங்க. என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேன் கார்டு அண்ட் உங்களோட ஆதார் கார்டு, 3 மந்த் சேலரி ஸ்லிப், 3 மந்த் சேலரி கிரெடிட் ஆகிற பேங்க் ஸ்டேட்மெண்ட், உங்க கரண்ட் ரெசிடென்ஸ் அட்ரஸ் ப்ரூஃப். ஸோ இதெல்லாம் இருந்தாலே இன்க்ரீட்ன்ற ஒரு ஆப்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் லோன் எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்து அப்படி என்ன பேங்க்ல, அதாவது என்ன நான் பேங்கிங்ல பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பேசன்ஸ் அப்படின்ற ஒரு நான் பேங்கிங்ல பண்றாங்க. இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீட் மாதிரியே ஒரு ஆப் தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18,000 ரூபாய் சேலரி கிரெடிட் ஆனாலே பேசன்ஸ்ல நீங்க லோன் எடுத்துக்கலாம். ஸோ இவங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன குடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜா கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு 15.99 இருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்ல வரும். டாக்குமெண்ட் சேம் தான், பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேஸ்லிப் 3 மந்த், உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் 3 மந்த், அட்ரஸ் ப்ரூஃப் கம்பல்சரி வேணும். பேசன்ஸ்க்கு அடுத்து எங்க குடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா பினபல். பினபல்ன்றது சேம் இன்க்ரீட் பேசன்ஸ் மாதிரி ஒரு ஆப் லோன் தான் பினபல். இங்க உங்களோட சேலரி 20,000 ரூபாய் கிரெடிட் ஆனால என்ன பண்றாங்க, பர்சனல் லோன் குடுக்குறாங்க. நீங்க ஒரு ப்ரொபர்ஷிப் கம்பெனில ஒர்க் பண்ணாலும் பேசன்ஸ் பினபல்ல லோன் எடுக்கலாம். பார்ட்னர்ஷிப் கம்பெனில ஒர்க் பண்ணாலும் நீங்க வந்து பினபல்ல லோன் எடுக்கலாம். உங்களோட கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணி 6 மந்த் தான் ஆகுது அப்படின்னாலும் நீங்க வந்து பினபல்ல லோன் எடுத்துக்கலாம். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பினபல்ல கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும், ஒரு 18%ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த 3 ஆப்புமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ட்ரஸ்டடான ஆப் தான். இதை தவிர்த்து ஆதித்யா பில்லா அப்படின்ற ஒரு பிர்லா குரூப் கம்பெனி, ஆதித்யா பில்லான்றது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் அதில் பர்சனல் லோன் எடுத்திருப்பீங்க. அங்கேயும் வந்து 20,000 ரூபாய் சேலரி கிரெடிட் ஆனாலே நம்மளுக்கு லோன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இதை தவிர்த்து டாடா கேபிட்டல் அப்படின்ற ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஸ், அவங்க கிட்டயும் நம்ம பர்சனல் லோன் எடுத்துக்கலாம். டாடா குரூப் அப்படின்ற ஒரு டாடா கேபிட்டல் அப்படின்ற ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் சர்வீஸ் இருக்கு, அதுலேயும் நீங்க 20,000 ரூபாய் சேலரி கிரெடிட் ஆனாலே பர்சனல் லோன் வாங்கிக்கலாம். நீங்க ஒரு டாடா குரூப்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயா இருக்கீங்க அப்படின்னா, டாடா குரூப்ன்றப்போ எனி டாடா குரூப் எதுல ஒர்க் பண்ணாலுமே நீங்க வந்து ஒரு சேலரி வந்து உங்களுக்கு 20,000 ரூபாய் கிரெடிட் ஆனாலும் நீங்க டாடா கேபிட்டல்ல டைரக்டா அப்ரோச் பண்ணி நீங்க லோன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கிரைடீரியாஸ் எல்லாத்துலயுமே எதனா டவுட் இருக்கு, நான் வந்து இன்க்ரீட்ல ஆல்ரெடி லோன் எடுத்திருக்கேன் மேடம், அங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு, அதை வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரெடியூஸ் பண்ண முடியுமா, இல்ல நான் வந்து பேசன்ஸ்ல அப்ளை பண்ணி எனக்கு லோன் ரன்னிங்ல இருக்கு, இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி எஸ் பேங்க்ல நான் அப்ளை பண்ணேன் எனக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு, ஸோ இந்த மாதிரி டவுட்ஸ் எதனா இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற மெயில் ஐடிக்கு நான் சில டீடைல்ஸ் கேட்கிற டிஸ்கிரிப்ஷன்ல அந்த டீடைல்ஸ் மட்டும் நீங்க ஃபில் பண்ணி நீங்க மெயில் பண்ணுங்க. கண்டிப்பா என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் கால் பண்ணி கொடுப்பேன். ஸோ தேங்க்யூ, சப்போர்ட் மை சேனல்.